பேர் இந்த மண்ணினுடைய மகரான அதுல கோல் அடிக்கிறேன் விளங்குகின்ற அந்த தாயிருநூலிலே வந்த அற்புதமான வாக்கியங்கள் அவை என்று வேதாகம மாமணி சிவஸ்ரீ சோவண்ணா ரவிச்சந்திர குருக்கள் அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியை தன்னுடைய வாழ்வாக தன்னுடைய உயிராக தன்னுடைய அத்தனையையும் தன்னுடைய எண்ணம் செயல் மூச்சு அத்தனையையும் திருகோணமலை பத்திரகாளியம்மாள் தேவஸ்தானத்திற்கு தன் வாழ்வும் வாக்கும் என்று வாழ்ந்து வருகின்ற காரணத்தினாலே இந்த கோவில் பெருங்கோவிலாக சிவாச்சாரியார்கள் பெரும் ஆலயமாக விளங்குகின்றது. செப்புக்கிடாரத்தின் வடிவமைப்பினையும் உலோகமாக்கும் முறையினையும் அவதானிக்கையிலே இந்த ஆலயத்தினுடைய மிகப்பழமை வாய்ந்த ஒரு பெரிய அரிய சோழர் காலத்தில் தோன்றிய கிடாரமாக இந்த கிடாரத்து காணியினுடைய பாதுகாப்பு காணப்படுகிறது. பத்திரகாளியம்மாள் விக்கிரத்தினுடைய வடிவமைப்பு ஏறத்தாழ 11-12 நூற்றாண்டுகளில் காணப்பட்ட விக்கிரக உருவங்களோடு பொருந்தி வருகிறது. அதனாலே இந்த கோவிலினுடைய பூர்வீகத்தை இன்னது என்று சொல்லி காண முடியாது. சோழர் காலத்தை சேர்ந்ததாக இந்த ஆலயம் விளங்க வேண்டும். அதாவது குறைந்தது கிறிஸ்துவுக்கு பின் 11-ஆம் நூற்றாண்டிலேயாவது இந்த ஆலயம் தோண்டி ஏற்க வேண்டும் என்கின்ற அந்த பெருமையை அழகான ஒரு கும்பாபிஷேகம் வெளியிடப்பட்ட அந்த மலரிலே வேதாகமி குறிப்பிடுகின்ற பொழுது அற்புதமாக குறிப்பிட்டிருக்கின்றார். 16-ஆம் நூற்றாண்டிலே இந்த காளி கோயில் அம்மன் விக்கிரகமும் செப்பு கிடாரத்தில் உள் பாதுகாத்து வைத்து மண்ணுக்கடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்து மீண்டும் மிக சிறப்பான உரிய காலம் வருகின்ற பொழுது அந்த எண்ணெய் எழுந்து வந்த அந்த பெருமையை பார்க்கிறோம். எல்லாம் மெல்ல தாக்கி அவளுடைய பெருமையை பேசுகின்ற எத்தனையோ கவிதைகள் இந்த ஆலயத்தினுடைய பெருமையை இடைவிடாமல் பேசிக் கொண்டே இருக்கின்றன. வாழ்வு தந்து வாக்கு தந்து வானத்திலே இருந்து மண்ணிலே வந்து வளர்ந்து நிற்கின்ற அந்த அன்னை பரமேஸ்வரி அதை உலகத்தை காக்கின்ற பரம்பெரும் சக்தியாக விளங்குகின்ற அவளினுடைய பெருமையை பேசி நாளெல்லாம் மாறாது பெருமையும் சிறப்பும் மிக்கதாக விளங்குகின்ற இந்த அன்னைக்கு எத்தனையோ பெருமக்கள் கவிதைகள் யாத்திருக்கின்றார்கள். ஞானசிரோமணி சைவ புலவர் பண்டிதர் வீணா வடிவேலு புலவர்களே என்ன அகிலேச பிள்ளை வானா போனா வேலுப்பிள்ளை கழகப்புலவர் பேரா போனா சிவசேகரனார் சுவாமி சிவஸ்தானந்தா வி கலாபூஷணம் சங்கீத கலாபித்தகர் மணிமல்களை காத்திகேசு கவிஞர் சிகந்திதாசன் சித்திதேவி பத்மநாதன் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி கங்காதரானந்தா கலாபூஷணம் சி என் துறைராஜா வே வரதசுந்தரம் ஜெயச்சந்திரன் சரஸ்வதி கலாச்சர் சிவயோகம் செல்வர் சாம்பசிவம் திருமலை எஸ் காண்டீவன் மாசிலா சிவதாசன் என்று மிக சிறப்போடு இந்த ஆலயத்தினுடைய பெருமை பேசுகின்ற பலர் ஆலயத்திற்காக தங்களுடைய அருட்கவிகளை யாத்திருக்கிறார்கள். அடியார்களே, பத்திரகாளி பாலகமலர் என்கின்ற அருமையான ஒரு கும்பாபிஷேக மலர் சென்ற 28-ஆம் தேதி ஆலயத்தினுடைய கல்யாண மண்டபத்திலே வெளியீடு செய்யப்பட்டது. அடியார்களே, ஆலயங்களுக்கு எத்தனையோ கும்பாபிஷேக மலர்களை ஆண்டாண்டு தோறும் நாங்கள் செய்கிறோம். ஆனால் சில மலர்களுக்கு இருக்கின்ற இந்த சிறப்பு மாறா மலராக மாறாத குணமுள்ள மகோன்னத மலராக விளங்குவது அதை இறைவன் கருணையினாலே விளங்குவது. பத்திரகாளி பாலகமலர் என்கின்ற மகா கும்பாபிஷேக சிறப்பு மாமலர் இந்த ஆலயத்தினுடைய உத்தமோ உத்தம புனராமஸ்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக பெருசாந்தி பெருவிழாவை முன்னிட்டு ஒரு கலைக்கோவிலாக இந்த ஆலயத்தினுடைய இந்த கோட்டினர் மண்டபம் என்று சொல்கின்ற கொடியேற்று மண்டபத்திற்குள்ளே செய்யப்பட்டிருக்கிற அற்புதமான அத்தனை கலை நுணுக்க வேலைப்பாடுகளை கொண்டு அந்தராவத்திலே விளங்குகின்ற தன்னை மகா மகேஸ்வரியினுடைய காளியாட்சியினுடைய பெருமை விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு விளங்குகின்ற அற்புதமான கலைக்கோவில்களுக்கு மிகச்சிறந்த பெருமையோடு சிற்பங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற விவரங்கள் எல்லாம் இந்த கும்பாபிஷேக மலரிலே இருக்கிறது. ஆலயத்தினுடைய வரலாறு உங்கள் வீட்டிலேயே அந்த பத்திரகாளி தாயத்திலே நடைபெற்ற அந்த கும்பாபிஷேக பெருவிழாவினுடைய அத்தனை வர்ண புகைப்படங்கள் எல்லாம் சிறந்த முறையிலே சிறப்பாக சுற்றில்லாத பெருங்கோவிலாக விளங்க இந்த